வணக்கம் விவஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிக கடினமான 5 ஆன்மீக மலையேற்றங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர 5 மலைகள்லையும் நான் ஏறியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கள நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மலையை அவங்க மிஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதுவும் இந்த 5 மலைகளில் முதல் இடத்துல இருக்க மலைக்கு நிறைய பேர் கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இந்த 5 மலைகளில் நான் ஏறியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா உண்மையாகவே அவர் வந்து செம்ம ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் வர 5 மலைகளில் எந்த மலையில் நீங்கள் ஏறியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த மலைக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவை பார்ப்போம். நம்ம 5வது இடத்துல பார்க்க போகிறது தலைமலை சஞ்சீவி ராயர் பெருமாள் கோவில். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 3700 அடி. இந்த மலைக்கு மேலே நம்ம ஏறத்துக்கு 2-2.5 மணி நேரம் ஆகும். மலை உச்சியில் இருக்க கோயிலில் நெருங்குறப்ப ரொம்ப செங்குத்தான ஒரு பாதையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்கிருந்து தான் நம்மளுடைய மலையேற்றத்தை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். இந்த மலை கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து 23 கிலோமீட்டரும் அதே மாதிரி நாமக்கல்லிருந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கு. இந்த மலைக்கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வர எல்லா சனிக்கிழமையிலும் விசேஷமாக இருக்கும். மற்ற நாட்களில் ஆள் நடமாட்டம் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஆபத்தான முறையில் கிரிவலம் வர ஒரு முறை இருந்தது. அதை வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேலே இருக்க கோயிலை சுற்றி வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலேருந்து விழுந்து இறந்துட்டார். இந்த செய்தி வந்து நியூஸ்லலாம் பயங்கரமாக பரவுச்சு. அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மலை தான் இது. கடினமான மலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் குடிநீர் உணவு இதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போங்க, இங்கே எதுவுமே கிடைக்காது. 4வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பர்வதமலை. தமிழ்நாட்டில் த்ரில்லிங்கான மலையேற்றத்துக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு மலை இது. பர்வதமலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 4000 அடி உயரம். இந்த மலைக்கு ஏறத்துக்கு 2-3 மணி நேரம் ஆகலாம். பர்வதமலை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்டர் அதே மாதிரி போலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அமாவாசை பௌர்ணமியிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பக்தர்கள் மலை ஏறுவாங்க. ரொம்பவே ஆபத்தான ஒரு மலையேற்றமாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே மலை ஏறுறதை இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு. ரொம்பவே பழமையானது, ரொம்பவே புகழ்பெற்றது தமிழ்நாட்டில். நம்ம 3வதாக பார்க்க போகிற இடம் தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற ஒரு மலைப்பயணம் அப்படின்னு சொல்கிறத விட உலக புகழ்பெற்ற ஒரு மலைப்பயணம் அப்படின்னே சொல்லலாம். சதுரகிரி மலைப்பயணம். சதுரகிரி மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபக்தர்களுடைய உயிர் அப்படின்னே சொல்லலாம். இந்த சதுரகிரி மலை ஏற காலம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மலைப்பயணம் இது. சதுரகிரி மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 3500 3700 அடி வரைக்கும் இருக்கும். சதுரகிரி பயணத்தில் நம்ம 4 மலைகளை ஏறி போக வேண்டியிருக்கும். 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். இந்த மலைப்பயணத்தில் வழுக்குப்பாறை, சங்கிலிப்பாறை, அப்புறம் சில ஆறுகள் இதெல்லாம் நம்ம தாண்டி போக வேண்டியிருக்கும். இந்த சதுரகிரி மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 27 கிலோமீட்டரும் அதே மாதிரி மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. சதுரகிரி மலைக்கு எப்போ அனுமதி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரதோஷம், இந்த நாட்களில் மட்டும்தான் இங்கே அனுமதி தராங்க. சதுரகிரியில் இன்னமும் சித்தர்கள் வாழ்றதா நம்பப்படுது. இங்கே கோரக்க சித்தர் வாழ்ந்த குகையும் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் அப்படின்ற 2 சிவபெருமான் சன்னதிகளை நம்ம வழிபடலாம். நம்ம 2வது இடத்துல பார்க்க போகிற மலை பார்த்தீங்கன்னா தென் கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளியங்கிரி மலை. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. வெள்ளியங்கிரி மலை பயணம் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலையோட 2 மடங்கு கடினமான ஒரு மலை பயணம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 மலைகளை நம்ம தாண்டி போனால் தான் இங்கே இருக்க சிவபெருமானை நம்ம வழிபட முடியும். வெள்ளியங்கிரி மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 5800 அடி. இந்த மலைக்கு மேலே நம்ம ஏறி போகிறதுக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். வெள்ளியங்கிரி மலையில் ஆண்கள் மட்டுமே ஏறுவாங்க, பெண்களுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது. இந்த மலை பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாத பல இயற்கை அதிசயங்களை இங்கே நம்ம பார்க்க முடியும். வெள்ளியங்கிரி மலைக்கு நம்ம போகணுன்னா கோயம்புத்தூர்லேருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அங்கேருந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். வெள்ளையங்கிரி மலையில் நம்ம ஏறத்துக்கு எப்போ அனுமதி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதங்களில் வர விசேஷ நாட்களில் மட்டும்தான் இங்கே அனுமதி தராங்க. முதல் இடத்துல இருக்கிற மலை பயணம் பல சிறப்புகளை கொண்ட பொதிகை மலை பயணம். இந்த பொதிகை மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலைக்கு மேலே தான் இந்த பொதிகை மலை இருக்குது. இதை வந்து அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதிகை மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் தவம் செய்த இடம் இருக்குது. அந்த இடத்துல அகத்திய முனிவருக்கு ஒரு கோவிலும் இருக்குது. அகத்திய முனிவர் தவம் செய்த இடத்தை பார்க்கறதுக்காக தான் பல கடினமான பாதைகளை கடந்து பக்தர்கள் இந்த இடத்துக்கு போகிறாங்க. 1998 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதிகை மலைக்கு போகிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா பாபநாசம் மேலே காரையார் அணையை தாண்டி தான் இந்த பொதிகை மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 98லேருந்து தடை விதிச்சுட்டாங்க இங்கே புலிகள் காப்பகம் இருக்கிறதுனால. அதனால் நம்ம கேரளாவுக்கு போயிட்டு கேரளாவிலேருந்து தான் இந்த பொதிகை மலைக்கு நம்ம போக முடியும். கேரளாவுடைய வனத்துறையினர் பார்த்தீங்கன்னா சூழல் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதிகை மலை பயணத்துக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பயணத்துக்கு கேரள வனத்துறையினர் கட்டணமும் வசூல் பண்ணுறாங்க. பொதிகை மலை பயணம் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும்.
மிகவும் கடினமான ஆபத்தான ஒரு மலை பயணமா இருக்கும் இந்த பொதிகை மலை பயணம். பொதிகை மலை பயணத்துக்கு நம்ம தனியா போக முடியாது, ஒரு குரூப்பா தான் போக முடியும். இந்த மலை பயணத்துல வனத்துறை சார்பா வழிகாட்டி, அதுக்கப்புறம் சமையல் செய்யறதுக்கான ஆட்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருட்களை தூக்கிட்டு வரதுக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் நமக்கு செஞ்சு தராங்க. பொதிகை மலை பயணத்துல பாத்தீங்கன்னா நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத பல இயற்கை அதிசயங்களை பார்க்க முடியும், பல அருவிகள் ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். பொதிகை மலை பயணம் பார்த்தீங்கன்னா பல பேருடைய கனவு பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதிகை மலை பயணத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் முழு விவரங்களோட அந்த வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிக கடினமான ஆன்மீக பயணங்கள். இந்த 5 மலைகளில் நீங்கள் எந்த மலையில் ஏறியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மலையில் ஏறணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.